वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। செந்தில் பாலாஜி கட் ஆகுது, கரண்ட் ஏதாவது போச்சு. மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் எங்கள் முன்னே கடல் போல் நின்றிருக்கும் தலைவர்களுக்கும், எல்லாரும் தலைவர் தான், நீங்களும் தலைவர், நாங்களும் தலைவர், அனைவருக்கும் என் வணக்கம். தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பார்க்கணும், பிஜேபினா ரொம்ப சாஃப்ட், பெருசா. பட் அந்த தப்பு இப்ப வேகாதரா சார், உன்னை பார்த்தீங்களா எங்க தலைவர், ஓட 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 நியூ டெல்லி வரைக்கும் விரட்டி இருக்காரு. அங்க போய் காலில் விழுந்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு உனக்கே தெரிஞ்சிச்சு ராசா. அங்க போய் என்ன பேசிருப்பாங்க நினைக்கிறீங்க, என்ன பேசுறது, கணிக்கிறேன். அப்படி நேரம் வந்து சாஷ்டாங்கமா விழுந்துட்டு இருப்பாங்க பிரதமர் காலில். சார் அவர் முடிச்சு கட்டிடுவார் போல இருக்கு சார், எங்க அவர் விட மாட்டார் போல இருக்கு சார். லெப்ட்ல அடிக்கிறாரு, ரைட்ல அடிக்கிறாரு, சென்டர்ல அடிக்கிறாரு, எப்படி போனாலும் அடிக்கிறார் சார், எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறார் சார். நீங்க கொஞ்சம் காப்பாத்தணும். அவரா தலைவர் அண்ணாமலையே அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி உங்களை அதுவும். நான் ஒரு அறிவுரை சொல்றேன், இந்த கேஸுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. இந்த இந்த கேஸ் இதெல்போலீஸ் ஜுஜுபி இதெல்லாம் நாங்க நிறைய பார்க்கணும். போலீஸ்காரர் மேல கேஸ் போட்டு என்ன பாக்க போகுது, அவர் எத்தனை கேஸ் போட்டிருக்காரு, எத்தனை பேரை உள்ள தள்ளியிருக்காரு, எத்தனை பேரை உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாரு, அவர் மேல கேஸ் போட்டு என்ன நடக்குது. நான் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் திமுக காரங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன், அது எஸ்பெஷலி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்க அந்த திட்டம் இந்த திட்டம் அது இதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் இருந்தாலும் சென்னையில் ஒரு நல்ல லொகேஷன்ல, ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு 100 ஏக்கர்ல நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிறைசாலையை நீங்க அமைச்சுக்கீங்க, ஜெயில். அதுக்கு பேர் நீங்க கலைஞர்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் அண்ணான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. ஏன்னா 2026ல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மொத்த திமுகவும் உள்ளதா இருக்க போகுது, மொத்த திமுகவும் உள்ளதா இருக்க போகுது. 2026ல ஆட்சி அமைக்க போறது உறுதி. முதலமைச்சராக வரது உறுதி. உங்களை எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட போறதும் உறுதி. என் நாடு, என் பிரதமர், என் மக்கள், என் தலைவர், இதுவா பிஜேபியினுடைய கொள்கையா இருக்கணும் தமிழ்நாடு பிஜேபியில. என் தலைவர் தொட்டா அது யாரா இருந்தாலும் சரிதான், பிஜேபி தொண்டு வந்து முன்னாடி நிற்பாரு. பிஜேபி தொண்டனை தாண்டிதான் நீ தலைமைக்கு போக முடியும், அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அதனால சொல்றேன், பிஜேபி ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னபடி உடனடியாக என்னன்னா உடனடியா பிரம்மாண்டமான சிறுத்தாலை, அதுல உங்களுக்கு ஏசி எல்லாம் போட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மொத்த குடும்பமும் திமுக மொத்தமும் உள்ள போயிடும் உறுதி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.